அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். மீசையை முறுக்கிக்கிட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு இதுதாண்டா என் ஜாதி அப்படின்னு சொல்கிறதில் என்ன சந்தோஷம் இருக்கு? உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. என்னென்ன பதிலே வீடியோவை பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே வேடிக்கையாக இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். நான் பெருமைகளே பேச வேணாம்னு சொல்லலை, ஜாதி பெருமைகள் தான் வேண்டாம்னு சொல்கிறேன். இப்போது ஒரு தனி ஜாதி பிரிவு பெருமையை நம்ம பேசும்போது இன்னொரு ஜாதி பிரிவு மக்கள் தள்ளி வைக்கப்படுறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், பெருமை என்றாலே அது ஒன்று தான், தமிழனின் பெருமை. இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தனி ஜாதி பிரிவு பெருமையை பேசும் சந்தோஷத்தை விட தமிழனின் பெருமையை பேசும் சந்தோஷம் பல மடங்கு அதிகம். அவ்வளவுதான். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஜாதி பெருமைகள் வேண்டாம், தமிழனின் பெருமையை போற்றுவோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துப்பீங்க, ரெண்டு சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஜாதி தான் இல்லைன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த வயசில் தான் நம்ம ஜாதியை சொல்லி வளர்க்கணுமா? அவசியமே இல்லை. நீங்கள் கேட்கலாம், என்னோடய வாரிசுகளுக்கு என்னோடய பாட்டன் முப்பாட்டனோட வரலாறை எப்படி சொல்லி வளர்க்குறது அப்படின்னு கேட்கலாம், தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்லி வளர்க்குறீங்கள ஜாதி பெருமைகள், அந்த ஜாதியை எடுத்துகிட்டு தமிழனோட பெருமைன்னு சொல்லி வளர்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? சொல்லி வளர்க்கலாம், தப்பு இல்லை. அந்த ஜாதி பெருமைகள்னு இருக்குல்ல, ஜாதியை எடுத்துகிட்டு தமிழனோட பெருமைன்னு சொல்லி வளர்க்கலாம். அவ்வளவுதான். இன்னும் நான் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன். இதுக்கப்புறம் என்ன பேசணும்னு எனக்கு தெரியலை. அதனால் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த காணொலி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் கோவிந்தராஜன். நன்றி, வணக்கம்.